Okay, I'm going to start show you a keto diet. Okay, first butter powder can. Butter for the keto on it. I'm just adding these organic leaves. It's nothing but curry leaves and pudina, mint leaves. After that, I'm adding chopped onions with chilies. That's your choice. If you need light spice, you can have chilies. இப்ப நல்லா வதக்குறேன். Actually, I'm going to add some six vegetables in this because the main concept in keto diet is எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இட் ஹெல்ப்ஸ் இன் வாஷிங் அவுட் தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஹெல்ப்ஸ் டு கீப் யூ எனர்ஜெட்டிக் அண்ட் ஹெல்ப்ஸ் டு கீப் ஹைட்ரேட்டட். அதனால நிறைய லீஃபி வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா நல்லது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் சம் சாப் வெஜிடபிள்ஸ் லைக் ஹியர். திஸ் இஸ் கேபேஜ், எல்லோ பெல் பேப்பர், கிரீன் பெல் பேப்பர், சம் செலரி லீவ்ஸ், leek leaves and a small amount of tomato. Tomato is also your choice. Now I'm adding cabbage leaves. Then cabbage first pour na, it make it take time to get salted and to get cooked. So that's why I'm adding cabbage first. Now you can see it is half cooked. Okay, and this is the right stage to add the next vegetable. அடுத்தது நான் வந்து லீக் லீவ்ஸ் ஆட் பண்றேன் பிகாஸ் திஸ் ஆல்சோ டேக்ஸ் டைம் டு பீக் குக். யூ கேன் ஜஸ்ட் ஆட் இவன் லிட்டில் வாட்டர் ஸோ தட் இட் குக்ஸ் ஈஸிலி அண்ட் ஃபாஸ்டர். ஓகே, நவ் ஐம் ஆடிங் த நெக்ஸ்ட் ஒன், டொமேட்டோ அண்ட் தி கிரீன் பெல் பெப்பர்ஸ். At this stage, the stage there, if you want, you can add salt and pepper. கடைசியா எல்லாத்தையும் செலரி எல்லாத்தையுமே போட்டு நான் முடிக்கிறேன். Again, it has to be cooked. ஆனா இது just 2 minutes இருந்தா போதும். அப்பதான் you can maintain the color. Now, இங்கே பாருங்க அந்த கலர் எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ நம்ம டயட் இருக்கிறோம், நம்ம வந்து சாப்பிடாம இருக்க போறது இல்லை, அந்த ஃபீலே இல்லாம நல்லா ஹெவியா சாப்பிடலாம், நம்ம பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், கலர்ஃபுல்லா சாப்பிடலாம். I'm going to finish this dish with some cheese. Actually, இப்போ நம்ம சொல்ல இதுல சொல்லணும்னா கீட்டோல வந்து எந்த சீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஷ்ரெட் சீஸ் இஸ் ரியலி பெஸ்ட் பிகாஸ் யூ கேன் சி த sugar content here, it's less than 1% and carbohydrate is just 2 grams. அதே நீங்க இந்த process cheese ல பாத்தீங்கன்னா carbohydrate is around 5 grams and sugar is around 5 grams. So முடிஞ்ச அளவுக்கு just avoid this processed cheese. Always use the shredded cheeses. If you have a doubt, நீங்க check பண்ணிக்கலாம். பின்னால இந்த காலம் எடுத்து check பண்ணிட்டு கார்போஹைட்ரேட்டும் சுகரும் கம்மியா இருக்கிற சீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட் ஆடிங் ஹேண்ட்ஃபுல், உங்களுக்கு வேணா நீங்க நிறைய ஆட் பண்ணலாம். ஸோ சீஸ் இஸ் ரியலி ஃப்ரெண்ட்லி டயட் இன் கீட்டோ. தட்ஸ் இட். இஃப் யூ ரியலி லைக் திஸ் டிஷ், ப்ளீஸ் ட்ரை இட் அட் ஹோம். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ அ லைக். தட்ஸ் இட்.